வணக்கம் சார். வணக்கம். இப்போது கார்ப்பரேட் இன்டர்வியூவாக இருக்கட்டும், அல்லது எக்ஸாம்ஸ், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இன்டர்வியூவாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக எந்த ஒரு நேர்முக தேர்வாக இருந்தாலும், நிறைய இடத்துல கேட்கக்கூடிய முதல் கேள்வி வந்து டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். எஸ் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா எந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணணும்? டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப்ங்கிறது அவங்க கையில் ஏற்கனவே பயோடேட்டா இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்க கேட்குறாங்க. அதனால் அதில் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது. என் பேர், எங்கள் அப்பா பேர், நான் இந்த காலேஜில் படித்தேன், இந்த மெயின் படித்தேன், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. தேங்க்யூ சார், ஐ எம் ஹாப்பி டு டெல் அபவுட் மை செல்ஃப் அப்படின்னு சொல்லும்போது வித் ஏ ஸ்மைலிங் ஃபேஸ் அதை சொல்லிவிட்டு, நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதில் நம்ம பண்ண சாதனைகள் என்ன, அதை வந்து கிறிஸ்பாக சொல்ல தெரியணும். இப்போ என் பேர் இப்போ சவுந்தரராஜன் வச்சுங்களேன், நான் எம் டிஎம் சவுந்தரராஜன், சன் ஆஃப் சோ அண்ட் சோ, ஐ காட் மை எஜுகேஷன் இன் திஸ் காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. சார், ஐ எம் சவுந்தரராஜன், ஐ எம் கிளாட் டு ஆன்சர் யுவர் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பேர் சவுந்தரராஜன் இருக்கிறதுனால நான் வந்து கர்நாடக சங்கீதமும் படிச்சுக்கிட்டு பாட்டு பாடியே கிளாஸ் எடுக்கணும், அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணணும், அவங்கள போர் அடிக்காமல் பண்ண வைக்கணும் அப்படின்ட்டு நான் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்ல அதில் காமிப்பேன். அந்த மாதிரி அந்த ப்ரெசன்டேஷனை வந்து அந்த இன்டர்வியூலேயே காமிக்கலாம். அவங்க கேட்குற ஒரு ஒரு கொஸ்டினையும் நம்ம என்கேஷ் பண்ணலாம். அந்த டெக்னிக் பேர் தான் இன்டர்வியூ டெக்னிக்னு பேர். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு நிறைய ஆஸ்பிரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்கு வந்து டிப்பிக்கலாக ஆன்சர் பண்ணுவாங்க, அது மாதிரி வீக்னஸ் ஐ குட் அண்டர்ஸ்டாண்ட் வேர் யூ ஆர் கம்மிங் டு குவெஸ்சன் மீ. ஸ்ட்ரென்த்துங்கிறது நம்ம முன்னேறத்துக்கு மற்றவங்களுக்கும் பயன்படுறதுக்கு நமக்குள்ள அசஸ்மெண்ட், நமக்குள்ள அச்சீவ்மெண்ட்டு, நமக்குள்ள வாட் இஸ் கால்ட் அசெட், அந்த அசெட்டை சொல்கிறது ஸ்ட்ரென்த்து. வீக்னஸ் எதுன்னா எனக்கு அது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், மற்றவங்களால அது ஏற்றுக்க முடியாது, அது பேர் வீக்னஸ். ஸ்ட்ரென்த்தும் வீக்னஸுமே ஒன்று தான். என்னுடைய ஸ்ட்ரென்த்து மற்றவங்களால அதை எடுத்துக்க முடியலைன்னா அது வீக்னஸ். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் கொஞ்சம் கிளாஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், டைம் மேனேஜ்மெண்ட்டு 9:10 கிளாஸ்னால் 9:10 எல்லோரும் இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். இது என்னுடைய ஸ்ட்ரென்த்து, டைம் மேனேஜ்மெண்ட்டில் என்னுடைய ஸ்ட்ரென்த்து. இது 10 மணி 9:10 வர முடியாதவங்க, இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வீக்னஸாக அதை நினைப்பாங்க. இந்த வீக்னஸ்ஸு மற்றவங்களால் ஏற்றுக்க முடியாதது பேர் வீக்னஸ்ஸு, மற்றவங்களும் ஏற்றுக்க முடிகிறது, அவங்களையும் பெர்ஃபார்ம் பண்ண வைக்கிறது பேர் ஸ்ட்ரென்த். நார்மலாக ஒரு இன்டர்வியூவர் ஒரு முழு மதிப்பெண்கள் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கேண்டிடேட்டை வந்து என்ன எதிர்பார்ப்பாங்க? அந்த கேண்டிடேட்டை சூஸ் பண்ணி போட்டால் நம்ம எந்த நோக்கத்துக்காக அவர் எடுத்தோமோ அந்த நோக்கத்தை சரியாக செய்வாரா, இல்லை அதை விட இன்னும் பெட்டராக செய்வாரா, அதை விட பெட்டராக என்னால் எப்படி செய்ய முடியும், இது வந்து ஒரு செல்லிங் டெக்னிக், என்ன எனக்கு விற்க தெரியுதா அப்படின்னு பார்க்குறது பேர் தான் இன்டர்வியூ. இட் இஸ் ஒன்லி எ செலெக்ஷன் ப்ராசஸ், இட் இஸ் நாட் ஏ ரிஜெக்ஷன் ப்ராசஸ். அதை நம்ம முதல்ல மெயினாக மனசுக்குள்ளே வச்சுக்கணும். வி ஆர் கோயிங் டு பி செலக்டட் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நம்ம போகணுமே தவிர, என்ன கேட்பாங்களோ, எப்படி கேட்பாங்களோ, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோ, ரிஜெக்ஷனுக்காக அவங்க இன்டர்வியூ நடத்தலை அப்படிங்கிறத நம்ம முதல்ல மனசுக்குள்ளே தெளிவாக வச்சுக்கணும். வச்சுருந்தாலே நமக்கு பயம் வராது. பயம் வராமல் இருந்தாலே தெளிவான பாசிட்டிவ் ரிப்ளை நம்ம கொடுப்போம். எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. தெரியலங்கிறத வருத்தப்பட வேண்டியதும் கிடையாது. வருத்தப்பட வேண்டிய கொஸ்டின்ஸும் இருக்குது, வருத்தப்படாமல் தெரியலன்னு சொல்கிற கொஸ்டின்ஸும் இருக்குது. அதுக்கு நம்ம அஜிடேட் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல், நர்வஸ் ஆகாமல் அதை ஃபேஸ் பண்ணுறோமா அப்படிங்கிறதுக்காக தான் அந்த கேள்வி கேட்குறாங்க. உங்கள்கிட்ட இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 1975 வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யமாக ஒரு இன்டர்வியூ, ஒரு வங்கி இன்டர்வியூ போனீங்க அப்படின்னு முத முத அதான் உங்களுடைய இன்டர்வியூ நினைக்கிறேன். அதை பற்றி சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியும். நான் படித்தது கெமிஸ்ட்ரி, ஆனால் பேங்க்கில் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக 3 கிராஜுவேஷன், இது யார் கிராஜுவேஷன் படிச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸை அப்பாயின்ட் பண்ண சொல்லி ஹெட் ஆஃபீஸ் ஆர்டர். அந்த பிரான்ச் மேனேஜர் எங்கள் காலேஜ் பிரின்ஸிபல்கிட்ட போய் கேட்குறார், நீங்கள் எங்களுக்கு ஒரு கேண்டிடேட் தான் வேணும், ஆனால் நீங்கள் 3 பேர் அனுப்புங்க, ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த பிரின்ஸிபல் என்கிட்ட சொல்லும்போது, நீ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்க, உன்னை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல முடியாது, ஒரு எக்கனாமிக் ஸ்டூடெண்ட்டே அனுப்புகிறேன், ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டே அனுப்புகிறேன், உன்னையும் அனுப்புகிறேன், உன்னை செலக்ட் பண்ணிவிடுவாங்க, நீ போ அப்படின்னு தான் அவர் சொன்னார். அவர் சொல்லும்போதே பிரின்ஸிபல் நம்மளை செலக்ட் பண்ணிட்டார்ல, அவங்க செலக்ட் பண்ணுறாங்களோ இல்லையோ, பிரின்ஸிபல் மனசில் நான் இடம் பிடிச்சிருக்கேன்ல, அதுதான் என்னுடைய வெற்றி அப்படின்னு அதை எடுத்துக்கிட்டேன். நான் போனேன், அவர் கேள்வி கேட்டார். அந்த கேள்வியில் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு நீ எதுக்குப்பா பேங்க் வர போகிற, என்ன பண்ண போகிறேன்னு கேட்டார். சார், நான் கெமிஸ்ட்ரி படித்து பேங்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிற வாய்ப்பே என் லைஃப்பில் இல்லாமல் போயிடும், அதனால் பேங்க்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சிது, இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த பதிலே அவருக்கு வந்து பிடிச்சி போச்சு.
அதுதான் ஃபஸ்ட்டு நான் ஜெயித்த இன்டர்வியூ. வாழ்க்கை தான் ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறது ஒரு இன்டர்வியூ தான், ஒரு காலேஜ் அட்மிஷனும் ஒரு இன்டர்வியூ தான், ஒரு கடையில் போய் ஒரு பொருளை செலக்ட் பண்ணுறோம் ரேட்டு பார்கெயின் பண்ணுறோம் அது ஒரு இன்டர்வியூ தான், பஸ்ஸில் வந்து ஒரு டிக்கெட் வேணும்னு கேட்குறோம் அதுவுமே ஒரு இன்டர்வியூ. இன்டர்வியூ இஸ் தி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் தாட்ஸ் பிட்வீன் தி ஆஸ்கிங் பர்சன் அண்ட் தி ஆன்சரிங் பர்சன். இப்போது காலேஜஸில் வந்து இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிஸாக இருக்கட்டும் இல்லை பிபிஓவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜிடி வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டில் இன்டர்வியூ வைக்கிறாங்க, அப்புறம் ஜென்ரல் இன்டர்வியூ வைக்கிறாங்க. இதெல்லாம் தேவையா, எதற்கு இதெல்லாம்? நிச்சயமாக தேவை. ஒரு 3000 பேர் கிராஜுவேட் முடிச்சுட்டு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க, இந்த 3000 பேர் அவங்க எப்படி 3 பேரை தேர்ந்தெடுக்கிறது? அவங்களுக்கு தேவை 10 பேராக இருக்கலாம், 3000 பேரில் எந்த ப்ராசஸில் அவங்க எடுக்க முடியும்? அது ஒரு ஒரு யூனிவர்சல் ப்ராசஸ் தான் அது. ஃபஸ்ட்டு மார்க் பேஸ்டு, ரெண்டாவது அட்டண்டன்ஸ் பேஸ்டு, மூணாவது அப்பியரன்ஸ் பேஸ்டு, நாலாவது பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு, அஞ்சாவது ஆன்சர் பேஸ்டு. அந்த ஒரு ஒரு பேஸாக தான் ரிஜெக்ட் பண்ணிட்டு வர முடியும். மார்க்கில் 60 மார்க் எடுத்தால் அதிலே ஒரு 500 பேர் இருப்பாங்க, அதில் அப்பியரன்ஸ் பேஸ்டு அதிலே ஒரு 100 பேர் இருப்பாங்க, அவங்க எப்படி அத்தனை பேருக்கு தேர்ந்தெடுக்க முடியும்? அதில் வந்து ஃபில்டரிங் ப்ராசஸ் தான் ஜிடி, குரூப் டிஸ்கஷன். குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணும்போது எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்து, சப்போஸ் 300 பேர் வந்திருக்காங்கன்னா அந்த 300 பேர் ஒரு 30 குரூப்பாக பிரித்து அவங்கள பேச விடும்போது கண்டுபிடிச்சிருவாங்க, இவருக்கு மோட்டிவேஷன் இருக்குதா, கம்யூனிகேட் பண்ணுறாரா, சரியாக ஆன்சர் பண்ணுறாரா, பயப்படுறாரா, இதெல்லாம் அதிலே பார்த்து ஃபில்டர் பண்ணி அதில் ஒரு குரூப்பில் ஒவ்வொருத்தரும் தேர்ந்தெடுத்துருவாங்க. அப்படி தேர்ந்தெடுத்த 10 பேருக்கு தான் இன்டர்வியூ வைப்பாங்க. இவங்களை சப்போஸ் இவங்களுக்கு 3 பேர் தேவைன்னா அந்த 10லேருந்து 3 பேரை தேர்ந்தெடுக்கணும், அந்த 3 பேர் தேர்ந்தெடுக்கிற ப்ராசஸ் தான் இன்டர்வியூ. இப்போது இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா சில க்வெஷ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறாங்க, அதை செக் பண்ணுறதுக்காக சில கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்றாங்க. அது எந்த மாதிரி கேட்கறது, அது எதற்காக அந்த மாதிரி கேள்விகள் கேட்கப்படுகிறது? இரிட்டேட் ஆகிறாங்களா, ஒரு டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷன் வரும்போது ஈஸியாக பர்டர்ப் ஆகிடுறாங்களா, இரிட்டேட் ஆகிடுறாங்களா, கண்ட்ரோலை இழந்துடுறாங்களா, ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்களா, ஆகக்கூடாது ஆக மாட்டார்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த டெஸ்ட் வைக்கிறது. ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவில் மெயினாக என்ன பண்ணுவாங்க, உன்னை ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்துருவாங்க. தேங்க்யூ சார், திஸ் இஸ் எ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஹேவ் அன் இன்ட்ராக்ஷன் வித் யூ அப்படின்னு சொல்கிற பாசிட்டிவ் மனநிலை அங்கே இருக்கணும். நம்மளை எதிர்பார்ப்பாங்க, நம்ம எடுத்து செலக்ட் பண்ணிடுவாங்க, நம்ம தேர்ந்தெடுத்துருவோம் அந்த எண்ணத்துலேயே அங்கே இருக்கக்கூடாது. அந்த இன்டர்வியூவோட அந்த பர்பஸ் ஓவர், அதையும் ரிசல்ட்டையும் அட்டாச் பண்ணிக்கக்கூடாது. ஸோ இப்போ ஒரு இன்டர்வியூவில் ஒரு ஆஸ்பிரன்ஸ் வந்து என்னென்னலாம் அதில் வந்து முக்கியமாக எடுத்துக்கணும்? ட்ரெஸ் கோட் ரொம்ப முக்கியம், டைம் சென்ஸ் ரொம்ப முக்கியம், ஐ கான்டாக்ட் அதை விட முக்கியம், இந்த காலை நீட்டி கையை ஆட்டி ஆட்டி பேசாமல் அந்த செல்ஃப் கண்ட்ரோல், பாடி ஆக்ஷன்ஸ் ரொம்ப முக்கியம். பாடி லாங்குவேஜ் பிளேஸ் ஏ வெரி வைட்டல் ரோல் இன் இன்டர்வியூ. எல்லாத்துக்கும் தலையாட்டாமல் இருக்கிறதும், இல்லை தலையே ஆட்டாமல் இருக்கிறதும், இல்லை வாயை திறக்காமல் பதில் சொல்கிறதும், தலையை ஆட்டி ஆட்டி பதில் சொல்கிறதும் அவாய்ட் பண்ணணும். இந்த கண்ணை ஒரு மாதிரி வச்சுக்கிறது, அப்போ கையால் வேறு மாதிரி ஆக்ஷன்ஸ் கொடுக்கறது, அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு போர்டில் 4 பேர் உட்காந்துட்டாங்கன்னா அந்த பார்வை வந்து 4 பேர் மேலேயும் படணும், கேட்குறவங்கள மட்டுமே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் பாடி லாங்குவேஜில் ரொம்ப முக்கியமான விஷயம். ட்ரெஸ் கோடு அதை விட ரொம்ப முக்கியம். நைஸ் ட்ரெஸ்ஸிங்காக இருக்கணும், கார்ஜியஸ் ட்ரெஸ்ஸாக இருக்கக்கூடாது. கான்ட்ராஸ்ட் கலர் போடலாம், அதை ஃபுல் ஹேண்டு போட்டிருந்தால் ஃபுல் ஹேண்டு போட்டிருக்கணும், அது முக்கால் கையாக மடித்து விடக்கூடாது. இப்போ நான் கூட இப்போ முக்கால் கையை மடித்து விட்டுருக்கேன், இப்போ ட்ராவலிங்காக என்னோடய கன்வீனியன்ஸாக பண்ணியிருக்கேன். பட் இன்டர்வியூக்கு போகும்போது அதுக்குள்ளே ரெஸ்பெக்டை நம்ம கொடுக்கணும். இப்போ சில கேள்விகளுக்கு பதில் தெரியலை அப்படிங்கிறத எப்படி ஆஸ்பிரன்ஸ் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணணும்? அந்த கொஸ்டினை நம்ம முதல்ல ரசிக்கணும், நமக்கு பதில் தெரியலைங்கிறதையும் ஒத்துக்கணும். சார் கொஸ்டின் அருமையாக இருக்குது, இதுக்கு நான் தயார் பண்ணலை, சாரி, இது வந்து ஐ எம் நாட் அவேர் ஆஃப் திஸ் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர அதுக்காக டென்ஷன் ஆகிடக்கூடாது. தெரியணும்னு அவசியம் கிடையாது, எல்லா கேள்வியும் எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்க முடியாது. ஆன் தி ஸ்பாட் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தெரிஞ்சதை பதில் சொல்லணும், தெரியாதது சந்தோஷமாக இது தெரியலன்னு ஏற்றுக்கவும் தெரியணும் வித் ஏ ஸ்மைலிங் ஃபேஸ். இன்டர்வியூவில் பல விதங்கள் இருக்குது. இதுக்கு ஒரு லைவாக நடந்த ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னுடைய பையன் வந்து இப்போ இராணுவத்தில் இருக்கிறார், ஒரு உயர் அதிகாரியாக இருக்கிறார். அவர் இன்டர்வியூ பண்ணும்போது, சாரி, சில சில ரீசன்னால் உங்களை செலக்ட் பண்ண முடியல, வெரி சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. கிடைக்கலன்னு வருத்தப்படக்கூடாது. என் பையன் என்னை கேட்டார், இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கப்போ நான் என்ன பதில் சொல்லியிருந்திருந்தா சரியாக இருந்திருக்கும்னு கேட்டார். தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி சார், ஐ வில் ட்ரை நெக்ஸ்ட் டைம்
அது என்ன ரீசன்னால் நான் ரிஜெக்ட் தெரிஞ்சுக்கிட்டால் என்னை மாற்றிக்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கணும். அப்படி தான்ப்பா நான் கேட்டேன் அப்படின்னார். அப்போது மெடிக்கலாக சரியில்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ மெடிக்கலாக ஃபிட் இல்லைன்னா உன்னை எப்படிப்பா தேர்ந்தெடுக்க முடியும்னு அவங்க கேட்டுருவாங்க. அப்போது மிலிட்ரியில் தேர்ந்தெடுக்கும்போது மெடிக்கலாக ஃபிட் இல்லைன்னா நான் ஐஆர்டிஓ ட்ரை பண்ணுவேன், அதுவும் மிலிட்ரி சம்மந்தப்பட்டது தான், அதில் வேறு என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதுக்கு நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த சிச்சுவேஷனை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இன்டர்வியூ தவிர க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் செஷன் கிடையாது. ரைட் ஆன்சர் ராங் ஆன்சர் ஒன்று கிடையாது. ராங் ஆன்சரையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இன்டர்வியூ நடத்துகிறாங்க. சார், 2008-09 வந்து பார்த்தீங்கன்னா அப்போது குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ரேடியோ ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து படித்தவங்களுக்குலாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லைன்னு தெரியல. அப்போ நீங்கள் வந்து இன்டர்வியூ வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நானே கிளாஸ் எடுத்திருக்கீங்க, அதில் நிறைய பேர் வந்து டெப்டி கலெக்டர் டிஆர்சிஎஸ் வரைக்கும்லாம் இப்போலாம் ஆயிருக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ 2024 இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆஃபீஸர் அதற்கும் ஒரு மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணோம். அதுலேயும் நீங்கள் நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தீங்க, நீங்கள் கேட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால அவர் வந்து டிஸ்ட்ரிக்ட் இது டூரிஸ்ட் ஆஃபீஸராக செலக்ட் ஆகிட்டார். உங்கள்கிட்ட கூட பேசினார் சரிங்களா. இப்போது எங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில் குரூப் ஒன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எனக்கு அந்த கேள்வியில் உடன்பாடு இல்லை. உங்களுக்கு நீங்கள் எப்படி கேட்குறீங்கன்னு நடந்த சம்பவம் அது வந்து ஒருத்தங்க நடக்கல, இது மாதிரி ஒரு ரெண்டு பெண்களுக்கு நடந்தது. அந்த ரெண்டு பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது குரூப் ஒன்ல நடந்த இன்டர்வியூ சரிங்களா. ரெண்டு பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பொய் சொல்ல மாட்டாங்க, அதனால கண்டிப்பாக அது நடந்தது தான் சரிங்களா. ரெண்டு பேருமே வேற வேற ஆட்கள் தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே 30 வயசுக்கு மேலே அவங்க இன்டர்வியூ போகும்போது. அப்போது ஒரு இன்டர்வியூவர் என்ன கேட்டிருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு 30 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் ஏன் மேரேஜ் ஆகலை அப்படிங்கிறத கேட்டாங்க. இதை வந்து நான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூவில் எனக்கு என்ன எடுத்த வரைக்கும் நான் பர்சனலாக வந்து இதை சேர்க்கறது மாதிரி எனக்கு தெரியலை. ஏன்னா இது வந்து ரொம்ப அஃபென்சிவ் க்வெஸ்சன் மாதிரி எனக்கு தெரியுது. இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு. நிச்சயமாக இந்த மாதிரி கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். அந்த சுச்சுவேஷனை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அது எப்படி நெகட்டிவாக சொல்கிறாங்களா பாசிட்டிவாக சொல்கிறாங்களா, எனக்கு இன்னும் பொண்ணு பார்த்தம் கிடைக்கல சார், மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை, நான் எதிர்பார்க்குற குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இல்லை, அவங்க செய்கிற நகை எங்களால் போட முடியல, நான் வேலைக்கு போகணுன்னு ஆசைப்பட்றேன், இப்படிலாம் சொல்கிறவங்களும் இருக்காங்க. நான் ஒரு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணியிருக்கேன், அதில் வந்து ஒரு எம்எஸ்சி பிஹெச்டி படித்த ஒரு கேண்டிடேட் என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்கள் ஏன் இந்த வேலைக்கு வரீங்கன்னு கேட்டால், சார் கல்யாணம் பண்ணி புருஷன் என்னை கைவிட்டார்னாக்கா நான் என் சொந்த காலில் நிற்கலாம்ல. அப்போ நெகட்டிவ் ஓரியன்டேஷன் அது, கல்யாணம் பண்ணுறது புருஷன் கைவிடுவார்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்களா, அப்போ ஒரு அட்வொகேட்டே அரேஞ்ச்மெண்ட் போயிட்டுருப்பீங்களா, அது வந்து ஒரு நெகட்டிவ் தாட். அது அந்த நெகட்டிவ் தாட் இல்லைன்னு இங்கே காமிக்கணும். அது வந்து இந்த மாதிரி கேள்விலாம் என்ன கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கவே கூடாது. கேள்வி கேட்குறது அவங்களுடைய உரிமை, அதுக்கு என்ன பதில் சொல்கிறோம் கம்போஸ்டாக இருக்கமா அப்படின்னு பார்க்குறது. இந்த மாதிரி கேள்விகளை சில பேர் கேட்கத்தான் செய்வாங்க. இப்படி என்ன கேட்டுட்டாங்க அப்படி என்ன கேட்டுட்டாங்கன்னா அஃபென்சிவாக எடுத்துக்கக்கூடாது. அப்போது கல்யாணம் ஏன் என்ன ஆகலைன்னா, இல்லை சார் நான் வந்து அதை பெருசாக நினைக்கல, வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், என்னோடய குடும்பத்தை காப்பாற்றணும், என் தங்கையை நல்லா படிக்க வைக்கணும், எங்கள் அப்பாவை வயசானவங்க எங்கள் அப்பாவை காப்பாற்றணும், என்ன மாதிரி ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாக இருக்குது, கல்யாணம் 4 வருஷம் தள்ளி போட்டலன்னு தப்பு கிடையாது, நான் அதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி அதை கான்ஃபிடென்ஷியலாக பேச தெரியணும், அந்த கம்ஃபர்டபுளாக பேச தெரியணும், அதை பாசிட்டிவாக எடுத்துக்க தெரியணும். ஆமாம் சார் எனக்கும் இன்னும் கல்யாணம் ஆகலை, பொண்ணு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க, நான் வரதட்சணை அதிகமாக கேட்குறாங்க அப்படின்னா, வரதட்சணை கொடுக்குற பையன் எனக்கு வேண்டவே வேண்டாம், கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது, கல்யாணம் பண்ணாமல் சாதித்தவங்களாம் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சது, கல்யாணங்கிறது வாழ்க்கையில் ஒரு கட்டாயமான ஒரு அம்சம்னு சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக எடுத்துக்க தெரியணும். அடுத்து நிறைய இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கேட்பாங்க என்ன அப்படின்னா உங்களுடைய ரோல் மாடல் யார் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ரோல் மாடல் யார் அப்படின்னா உடனே விவேகானந்தர் இல்லை அன்னை தெரசா இவங்கள தான் சொல்லணுமா, இல்லை அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்கள்ட்ட அந்த மாதிரி இப்போ சொல்லலாமா, இல்லை எந்த மாதிரி கேள்வி, எந்த மாதிரி அருமையான கேள்வி, இந்த கேள்வி ரொம்ப அருமையான கேள்வி. ரோல் மாடல்னா ஒரு சினிமா நடிகரை சொல்கிறாங்களா இல்லை தன்னுடைய டீச்சரை சொல்கிறாங்களா, அதிலே ஒருத்தரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனக்கு யார் ரோல் மாடல்னா விவேகானந்தர் ரோல் மாடல்னு சொல்லிட்டு போயிடலாம், நான் விவேகானந்தரை பார்த்துருக்கேனா, விவேகானந்தரோட புக்ஸை படிச்சிருக்கேன் அவ்வளோதான். அப்போ அது எப்படி ரோல் மாடல் ஆகிட முடியும்? இது ரொம்ப பேர் இந்த மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யார் எனக்கு ரோல் மாடல், என்னுடைய டீச்சர் ரோல் மாடல்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன், என்னுடைய அம்மா எனக்கு ரோல் மாடல்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன், எங்கள் அப்பா ரோல் மாடல்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன், இந்த பதிலில் அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ரோல் மாடல்னு இவங்க யாரை வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி நம்மளால் செய்ய முடியுமா, எனக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூர் தான் ரோல் மாடல்னாக்கா, அந்த மாதிரியே நம்ம அவர் காலத்தில் வாழ்ந்தோமா, இல்லை அவர் லைஃப்பை படிச்சிருக்கோம் அவ்வளோதான். ரோல் மாடல்னால் நம்மளோட கான்டெம்பரரிஸ் யார் இந்த மாதிரி அச்சீவ் பண்ணி காமிச்சாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டே ரோல் மாடலாக இருக்கலாம்,
நம்ம வீட்டில் வளர்ந்த ஒரு மாடே ரோல் மாடலாக இருக்கலாம், ஒரு நாய் ரோல் மாடலாக இருக்கலாம், ஒரு கோயிலுக்கு போகிற ஒரு ஃபெஸ்டிவல் ரோல் மாடலாக இருக்கலாம். இந்த ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறேன், நான் கார் ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல பஞ்சர் ஆகிடுச்சு, வண்டியை ஓரமாக நிப்பாட்டுறேன், அவசரத்தில் கிட்டு எடுத்து அன்ஸ்க்ரூவ் பண்ணுறேன் அந்த வீலை கேட்டுறதுக்கு. அப்போது ஜாக்கியை தூக்கிட்டு கேட்டுறேன், ஜாக்கியை தூக்கிட்டு கேட்டும்போது பக்கத்தில் ஒரு சாராய கடை, அந்த கடைக்கு பார் அந்த பாருக்கு சப்ளை பண்ணுறவங்க ஒருத்தர் பாட்டிலெலாம் கையில் அடிக்கி தூக்கிட்டு போகிறாரு. அந்த பையன் என்னை பார்த்துட்டு கேட்குறாரு, சார் ஜாக்கியை இறக்கி விட்டுட்டு வீலை லூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாக்கியை போடுங்க சார், அப்புறம் கேட்ட முடியாது, வீல் சுத்த ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பையனை அப்போ நான் பாராட்டினேன், இந்த பையனுக்கு என்ன சுயநலம் இல்லாத ஒரு உணர்வு இருக்குது, இந்த பேசுகிறாரு, இவர் பார்க்குற வேலைக்கும் சொல்கிற பதிலுக்கும் சம்மந்தம் இல்லை, அதுபோல் எனக்கு அன்றைக்கி குருவானார். அப்போது யார் வேணாலும் குருவாகலாம், யார் வேணாலும் ரோல் மாடலாக இருக்கலாம், இன்னார் தான் ரோல் மாடல், இவரை படி தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம லிமிட் பண்ணிக்க வேண்டியலாம். வி ஹவ் டு கோ பியாண்டு, அதைபடியும் தாண்டி நம்ம பண்ண முடியும். இப்போ சிவாஜி கணேசன் நடிக்கிறாருன்னா அவர் யார் ரோல் மாடல், அவர் தான் மற்றவங்களுக்கு ரோல் மாடலாக இருந்தார். இப்போ வடிவேலு அவருக்கு யார் ரோல் மாடல், அவர் மாதிரி யாருமே நடிக்கலை. ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்பெஷாலிட்டி, அந்த யுனிக்னெஸ், இந்த நான் பெரையல் கேரக்டர், அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது இன்டர்வியூ ஒரு தளமாக நம்ம பயன்படுத்திக்கணும். அடுத்து நிறைய கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து குரூப் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு இன்டர்வியூக்கு வந்திருக்கிறீங்க, இதுக்கு வந்து எனி கிராஜுவேட் எலிஜிபிள், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்இ முடிச்சிருக்கீங்க, என்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, அப்போது ஒரு என்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, ஒரு என்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்கள் இந்த குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து இப்போது இன்டர்வியூக்கு வரீங்க, இதை விட்டுட்டு நீங்கள் வந்து எங்கள் இன்ஜினியரிங் துறைக்கே நீங்கள் போயிருக்கலாமே, இந்த துறைக்கு செலக்ட் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? வேலைக்கு தேடும்போது எவ்வளவோ வாய்ப்புகள் வரும், எந்த சான்ஸையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நான் இதுக்கு தான் போவேன், இதுக்கு போக மாட்டேன்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. நம்மளோட திறமையை எந்த ஃபீல்டில் போய் வேணாலும் காமிக்கலாம், அதில் போனால் தான் நான் மெக்கானிக்கலாக தான் இருக்க முடியும், நான் இன்ஜினியராக தான் இருக்க முடியும்னு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு டாக்டரே கலெக்டர் ஆகிறத பார்த்துருக்குறோம், ஒரு இன்ஜினியர் கலெக்டர் ஆகிறத பார்த்துருக்குறோம், சாதாரணமாக ஒரு டாக்டர் படித்தவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகிறத பார்த்துருக்கோம். அப்போது படிக்கும்போது நம்ம கைட் பண்ணுறவங்கலாம் வேறு, நம்ம ரியலாக ரியல் லைஃபுக்கு வரும்போது சந்திக்கிற பிரச்சனைகளை வச்சுட்டு முடிவு பண்ணுறது வேறு, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை யூஸ் பண்ணிக்கிறதுல தப்பு கிடையாது. அதனால் எனக்கு இதுதான் கோல் அப்படின்னு வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த ப்ராசஸில் இன்றைக்கி இது கிடைக்கிது, இதில் நம்ம என்ன பண்ண முடியும், அதுக்காக கூப்பிட்ருக்காங்க, இன்டர்வியூ நம்ம கார்டு வந்திருக்குது, அந்த இன்டர்வியூவில் பெர்ஃபார்ம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் தேர்ந்தெடுக்கிறது, தேர்ந்தெடுக்காததுக்கு பல பேராமீட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு பல கான்சிக்வன்சஸ் இருக்குது, அதில் கிடைக்கலன்னா வருத்தப்பட வேண்டியதில்லை, கிடைச்சா சந்தோஷப்படலாம். அங்கே போய் நம்ம ஆஸ்பிரேஷன் என்னவோ, நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதை அதில் பயன்படுத்திக்கிறதையும் நம்ம கற்றுக்கணும். சார், அடுத்து ஒரு சிச்சுவேஷன் பேஸ்டு க்வெஸ்சன்ஸ் என்னென்னா, இப்போ எங்கள் டிஎன்பிஎஸ்சியில் வந்து குரூப் ஒன் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு இன்டர்வியூ போவாங்க கேண்டிடேட்ஸு, அவங்க வந்து சில பேர் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அப்போது அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி நான் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போது எதையும் மறைக்கக்கூடாது, சொல்லி தான் ஆகணும் சொல்லியிருப்பாங்க, சொல்லிடுவாங்க. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூவில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களை வந்து இங்கே டெப்புட்டி கலெக்டராக எடுக்கிறேன், நீங்கள் வந்து அடுத்த வருஷமும் வந்து யூபிஎஸ்சிக்கு வந்து ஐஏஎஸ் ஆகிட்டீங்க, டைரக்ட் ஐஏஎஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே போயிடுவீங்க, அப்போது இந்த போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகிடும் சரிங்களா, இதுக்கு உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணணுமா, நீங்கள் டைரெக்டாகவே அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எழுதி அதுக்கே போகலாமே அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த நேரத்தில் அருமையான கேள்வி, அப்போ அந்த யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ் நான் எழுதக்கூடாதுன்னு இது மறைச்சிடணுமா? நிச்சயமாக இன்டர்வியூவில் எந்த இன்ஃபர்மேஷனையும் மறைக்கக்கூடாது, மறைக்கிறதுனால வர்ற பெனிஃபிட்டை விட உண்மையை சொல்கிறதுனால வர இடையூறுகளை ஏற்றுக்கணும். அதனால் யூபிஎஸ்சி எழுதி இவங்க போயிடுவாங்கன்னு அவங்க சூஸ் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. நாளைக்கு இப்போ நெருப்புன்னா வாய் வந்துடாது, நாளைக்கு இவர் இறந்து போயிடுவார் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வேலை கொடுக்காமல் இருக்க முடியுமா? நாளை கல்யாணம் பண்ணி அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு வியாதி வந்துடுதுங்கிறதுனால இன்றைக்கே டெஸ்ட் பண்ணிட்டு பொண்ணு கொடுக்க முடியுமா? அதனால் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனை பார்க்கணும். நாளைக்கு அது கிடைக்கிறது வேறு, அப்போ போய் ஜாயின் பண்ணிட்டா இன்னொருத்தர் கிடைக்கலாமே, இன்னொருத்தர் கொடுக்க தானே போகிறாங்க, நானே ரெண்டுலேயும் இருக்க போகிறது இல்லை, இன்னொருத்தர் கிடைக்கிறது ஒரு வாய்ப்பு தானே இது. அதனால் கிடைக்கிற வாய்ப்பை தவற விடணும்னு அர்த்தம் கிடையாது, அந்த வாய்ப்பு கிடைச்சாதான் போவேன், அதனால் இருக்கிறத விடுவேன்னு சொல்ல முடியாது. இது தமிழில் ஒரு அழகாக பழமொழி சொல்லுவாங்க, நாளைக்கு கிடைக்க போகிற பலாப்பழத்துக்காக இன்றைக்கி கிடைக்கிற கலாக்காயை விட்டுடாதே. இது இன்னும் ரொம்ப கலவக்கையில் ஒன்று சொல்லுவாங்க, அரசனை புருஷனை அரசனை நம்பி புருஷனை கைவிட்டுறாத அப்படின்னு. நம்மளுடைய புருஷனையே அரசனாக கன்சிடர் பண்ணலாம். அதனால் இது கிடைக்கும், அதனால் இதுக்கு போக வேண்டாம்லாம் நம்ம முடிவு பண்ண வேண்டியதில்லை. இன்டர்வியூ ஸ்டேஜில் எதையுமே ஃபைனலைஸ் பண்ண முடியாது,
அது அதில் அது இன்டர்வியூ இன்டர்வியூவை மட்டுமே தான் பார்க்கணும். ரிசல்ட்டோடு அதை அட்டாச் பண்ணக்கூடாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பாருங்க. அதனால் எதையுமே ரிசல்ட் ஓரியன்டாக பார்க்காம ஆக்ஷன் ஓரியன்டாக பார்க்கணும், வேல்யூ ஓரியன்டாக பார்க்கணும். இந்த காணொலியை வந்து நம்ம இத்துடன் முடிச்சுக்கொள்வோம். அடுத்து வந்து மீதி வந்து மற்றது நம்ம தொடருவோம். உங்களை வந்து எனக்கு வந்து ஒரு 20 வருடங்களாக தெரியும். உங்களை பார்த்து நான் வியந்திருக்கிறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல, நீங்கள் வந்து சமஸ்கிருதத்தில் நீங்கள் நிறைய படிச்சிருக்கீங்க, சமஸ்கிருதம் வந்து உங்களுக்கு நிறைய தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கர்நாடக சங்கீதம் படிச்சிருக்கீங்க. உங்கள் பேரே டிஎம் சவுந்தரராஜன். ஃபஸ்ட்டு உங்களை வேணும் போது டிஎம்எஸ் அப்படின்னாங்க. நமக்கு டிஎம்எஸ் அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் பார்த்தா டிஎம்எஸ் சார் அப்படின்னா டிஎம்எஸ் மட்டும் பேர் மட்டும் கிடையாது, நான் பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நீங்கள் பாடவும் செய்கிறீங்க. அதே மாதிரி வந்து இங்கிலீஷ் கிராமர் வந்து நீங்கள் நல்ல ஒரு அத்தாரிட்டி. ஒரு நிறைய வகுப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நமக்கு தெரியும், நீங்கள் வந்து ஃபேக்கல்ட்டி டெவலப்மெண்ட்டும் எடுத்துகிட்ருக்கீங்க. இந்த மாதிரி ஆசிரியர்களுக்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது பள்ளிகளையும் அதே மாதிரி கல்லூரிகள்லையும் நீங்கள் எடுக்கிறீங்க. பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது, அதாவது ஒரு உங்கள் கிளாஸ் பண்ணும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நான் பார்ப்பேன், கேட்பேன் சரிங்களா. நம்ம காலேஜஸ்க்கெலாம் நிறைய போயிருக்கிறோம். அப்போ வந்து கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததும் அந்த கிளாஸே வந்து ரொம்ப கலகலன்னு இருக்கும் சரிங்களா. நீங்கள் வந்து இந்த காமெடியோடு எடுக்கிறீங்கன்னா இந்த பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து இப்போ சொல்லும்போது கொஞ்சம் காமெடியோடு சொல்லும்போது தான் அது வந்து அவங்க ரொம்ப அருமையான எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. இதை நான் சொல்லியே தீரணும். ஒரு நல்ல டீச்சர் கிளாஸ் எடுக்கணும்னா, ஒரு நல்ல ட்ரெயினர் கிளாஸ் எடுக்கணும்னா 7 ஆஸ்பெக்ட் அவங்களுக்கு வேணும். இந்த 7 ஆஸ்பெக்ட் இருந்தால் தான் அவங்க சக்ஸஸ்ஃபுல் டீச்சராகவோ பர்ஃபார்மராகவோ ட்ரெயினராகவோ இருக்க முடியும். 1 என்தூசியாசம், 2 கான்ஃபிடென்ஸ், 3 சப்ஜெக்ட் ஸ்ட்ரென்த், 4 கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், 5 கண்ட்ரோல் ஓவர் த கிளாஸ், 6 பீயிங் ரிலாக்ஸ்டு, 7 சென்ஸ் ஆஃப் ஹியூமர். இந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் இருந்தால் தான் கிளாஸை போர் அடிக்காமல் சப்ஜெக்டை எடுக்க முடியும். அப்போது அந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் ஏன் தேவைன்னா, நான் அதை விரும்புகிறேன், நான் எதை விரும்புகிறனோ அதை எனக்கு கொடுக்கவும் தெரியணும். நீங்கள் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நான் எதிர்பார்த்தா நான் முதல்ல உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். இந்த ஆஸ்பெக்ட்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ எனக்கு கர்நாடக சங்கீதம் தெரியுங்கிறதுனால தெரியும்னு எனக்கு ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் அது ப்ராக்கெட்டில் போட முடியாது. இந்த சப்ஜெக்டையே அந்த ஒரு வரி பாட்டை எடுத்து கொடுத்து அதில் சொல்லிடலாம். இப்போ சாதாரணமாக எடுத்திங்கன்னா நான் கிளாஸில் வந்து எடுத்துக்கிட்டே இருப்பேன். கிராமர்னால் போர் அடிக்கணும் அவங்களே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. நான் சொல்லுவேன் மத்தியானம் சாப்பிட்டு வாங்க, நான் கிராமர் எடுக்க போகிறேன், யாராவது தூங்கிட்டிங்கன்னா நான் ஒரு 10,000 ரூபா பணம் தர்றேன். சார் தூங்கினா 10,000 ரூபா கொடுப்பீங்களா அப்படிம்பாங்க. சரி நீ வேணால் தூங்கி பாரு, உனக்காக வேணால் 15,000 ரூபா தர்றேன் அப்படிமா. இப்படி சொல்லும்போதே அவங்களுக்கு தூங்கணுங்கிற எண்ணம் வராது, கவனிக்கிறங்கிற எண்ணம் தான் வரும். இதெல்லாம் சில டெக்னிக்கல் நம்ம கிளாஸில் யூஸ் பண்ணுறது. திடீர்னு நடந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டை பாடிடுவேன், அடடடம் அமர கிளியே உன்னை இன்னொன்று அமர கிளியே. அந்த அடடட அப்படிங்கிறது இன்டர்ஜெக்ஷன், அதுக்கு மீனிங் கிடையாது. மீனிங் இல்லாமல் சொல்கிற வார்த்தை இன்டர்ஜெக்ஷன். அதை டைரக்ட் ஸ்பீச்சில் மட்டும்தான் போட முடியும், இன்டைரக்ட் ஸ்பீச்சில் போட முடியாது. ரீஃப்ரேசிங்கில் அதை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்போது தூங்குறவனும் நிமிந்து உட்காந்துருவான். என்னடா அது இந்த வயசில் ஒரு நல்லா பாடுறாரு அப்படின்னு. நல்லா பாடுறா இல்லையெல்லாம் நான் கவலைப்படுறது கிடையாது. அந்த இடத்துல அந்த கருத்தை அங்கே சொல்லிடணும். வெறுமன ஹியூமர் சென்ஸ் அப்படிங்கிறத வெறுமன நிறைய பேர் காமெடியோட அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கண்டென்ட் முக்கியம், அதை அந்த கொடுத்துருவீங்க நீங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்ல, நம்ம வந்து மருந்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரியும், நான் சாப்பிட்ருக்கும்போது அந்த ஒரு தேனில் குழச்சி கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ தேனில் குழச்சி கொடுக்க ஒரு இலையில தேனை ஊற்றி அதில் அந்த மருந்த பவுடர் பண்ணி போட்டு குழச்சி அடிநாக்கில் தலைவிட்டு இலையை எனக்கு வந்து அந்த சங்கில் கொடுப்பாங்க ஞாபகம் இருக்கு சங்கு அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா மனதில் பதியும் சரிங்களா. மனதில் பதியும் அவங்களுக்கு வந்து ஒரு போரிங்காகவும் இருக்காது கிளாஸ் வகுப்பு அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் உங்கள் கிராமரை பற்றி சொன்னேன். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்டிடியூட்லாம் நல்லா எடுப்பீங்க சரிங்களா. ஸோ அந்த கணக்கு இது ஒரு அருமையான க்வெஸ்சன். பல பேர் என்ன என்ன பண்ணுவாங்க, ஒரு காம்படிட்டராக நினைப்பாங்க, அது எப்படி ஒரே ஆள் எல்லா சப்ஜெக்டும் எடுக்க முடியும் அப்படின்னு எனக்கு கேட்பாங்க. இது ஒரு இடத்துல கேட்டு அவங்க மாட்டிக்கிட்டாங்க என்கிட்ட, எப்படி சார் நீங்கள் இங்கிலீஷ் எடுக்கிறீங்க ஓகே, ஆப்டிடியூடும் எப்படி எடுக்க முடியும்னு கேட்பாங்க. ஏ சார் நீங்கள் க்வெஸ்சன் பேப்பரில் செட் பண்ணும்போது நாளையும் தானே ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்க்குறீங்க, அப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கிறது டீச்சருக்கு தெரிய வேண்டாமா, தெரிஞ்சிருக்க வேண்டாமான்னு நான் கேட்பேன். அதனால நான் எல்லாத்தையும் படிக்கிறது, படிச்சுக்கிட்டே இருக்கணும், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஆப்டிடியூடு வந்து மைண்டுக்கு ஒரு பெரிய தீனியது. இங்கிலீஷ் கிராமர் வந்து லிமிட்டட் தான். அந்த இங்கிலீஷ் கிராமரை லிமிட் எப்படி சொன்னால் பையனுக்கு புரியும், எப்படி இதை சொன்னால் அவன் புரிய. இப்போ சாதாரணமாக ஒரு விஷயம், ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, ஸ்டேஷனரி ஸ்டேஷனரி ஸ்டேஷனர் ஸ்டேஷனர் இன்னும் ரெண்டு வார்த்தை இருக்குது. ஸ்டேஷனரின்னா ARY போடணும், ஸ்டேஷனரி எழுது பொருளுங்கிறதுக்கு ERY போடணும். இந்த ERஆ ARன்னு அவன் கன்ஃபியூஸ் ஆகிடுவான். அப்போ சொல்லணும், டிரைவர் ER போடுறியா,
அப்போது ஒரு ஆளை குறிக்கும்போது ஈஆர் தானே வருது. அதனால் இப்போ ஸ்டேஷனர் பொருள் எழுது பொருள் விற்பவர் அப்படிங்கும்போது ஈஆரை போட்டுக்கோ. ஸ்டேஷனரி அசைவு இல்லாமல் இருக்கிறது, ஸ்டாட்டிக் நாட் மூவிங் அப்படிங்கிறது ஏ போட்டுக்கோ. இந்த மாதிரி ஸ்பெல்லிங் ரூல்ஸையும் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். இன்றைக்கி ஸ்பெல்லிங் தேவையில்லை அப்படின்னு ரொம்ப பேர் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸ்பெல்லிங் ரூல் தெரியலன்னா இங்கிலீஷை பேசவே முடியாது. ஒரு எழுத்து மாறினா அர்த்தமே மாறி போயிடும். ஒரே ஒரு எழுத்து இப்போ ராடு ஓ எடுத்துகிட்டு ஈ போட்டு பாருங்கள் ரெட்டுன்னு மாறி போயிடும். இ எடுத்துகிட்டு ஐ போட்டு பாருங்கள் ரெட்டுன்னு மாறி போயிடும். ஒரு எழு அப்போ ஸ்பெல்லிங் முக்கியம் தானே. HEIR ஹேர் அதுக்கு அர்த்தம் வேறு, HAIR அர்த்தம் வேறு. அப்போ ஒரு ஒரு எழுத்தும் ரொம்ப முக்கியம், ஸ்பெல்லிங் முக்கியம். இந்த மாதிரி கிளாஸ் எடுத்தால் இங்கிலீஷ் கிராமரையும் ஸ்டூடெண்ட்ஸை லைக் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. கிராமர் வந்து லைக் பண்ணி படித்தாலே கம்யூனிகேஷன் ஈஸியாக வந்துடும்ங்கிறது என்னுடைய அடிப்படையான கருத்து. நன்றி சார். மீதியை நம்ம அடுத்த காணொலியில் என்ன அது வந்து ஒரு இங்கிலீஷ் கிராமர் சீரீஸாகவும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அந்த FDP-ன்னு சொன்ன அந்த ஃபேக்கல்டி டெவலப்மெண்ட் சீரீஸ் அதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நிச்சயம் நீங்கள் அடுத்ததில் பார்க்கலாம். நன்றி சார்னு சொல்லும்போது இதில் ஒரு விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுது. இன்டர்வியூ முடியும் போது தேங்க்யூ யூ பெர்ஃபார்ம்டு வெல் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அப்படியே தேங்க்யூன்னு சொல்லிட்டு எழுந்து வரக்கூடாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் த நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐ என்ஜாய்டு மை செல்ஃப் வெரி மச், த க்வெஸ்சன்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேங்க்யூ நோட்டோட அதை முடிச்சுட்டு வரேன். கரெக்ட், வித் எ ஸ்மைலிங் ஃபேஸ். கரெக்ட், சில பேர் வந்து எப்படா இன்டர்வியூ முடியும்னு சொல்லுவாங்க, ஓடிடுறாங்க. அந்த மாதிரி அது மாதிரி உள்ள நினையும் போது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேர் கிடச்சிருச்சேன்னு போய் உடனே உட்காந்துடவும் கூடாது இல்லை சரிங்களா. அவங்க உடனே அது இழுத்தும் உட்காரக்கூடாது, சவுண்ட் சாஞ்சிக்கிட்ட உட்காரக்கூடாது, சவுண்டு வரக்கூடாது, என்ன உட்கார சொல்லுங்கள் சார்ன்னு கேட்கக்கூடாது. உட்கார சொல்கிறதுக்காக அப்புறம் சேரையும் அவங்களையும் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதையும் பண்ணக்கூடாது. கொஞ்ச நாளையும் நம்மளை ஸ்ட்ரெஸ் கொடுப்பாங்க, உட்கார சொல்லாமலே நிற்க வச்சுருப்பாங்க, நின்றுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது. எஸ்கியூஸ் மீ சார், வித் யுவர் பர்மிஷன் ஷால் ஐ டேக் சீட் அப்படின்னு கேட்கறதுலேயும் தப்பு கிடையாது. நன்றி சார், நல்ல நம்ம டீட்டெயில்டாக இதை பற்றி பார்த்தோம். இன்னும் அடுத்த காணொலியில் என்ன உங்களுடைய நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.